மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 தமிழர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏற்பட்ட கலவரத்திற்கு யாழ்ப்பாண மேயர் ராபர்ட் உடையப்பாவே காரணம் என்று பல தமிழ் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழும் தமிழும் என்று சொல்லி நீ எவனும் ஒன்று உடையலாது. மாநாட்டில் அடித்தடியில் இனி எவனும் கூடி வரமாட்டான். தமிழ் தமிழன் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? அரசாங்க பரிசாக சாவுதான் கிடைக்கும். சிங்களவன் சொல் கேட்டால் தம்பி, உடையப்பனை சாய்ப்பது அவ்வளவு எளிதல்ல. வீடு அலுவலகம் என அவனை சுற்றி பல ஆட்கள் உண்டு. இருந்தாலும் ஒரு வழி உண்டு. வரதராஜ பெருமாள் கோவில். உடையப்பன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தனியே வருவன். பிடிபட்டார். சைனைட் அருந்து இறந்து விட்டார். நாளை காலை சரிய 7 மணிக்கு உடையப்பன் பெருமாள் கோயில் வருவன். நான் ஒரு மிதிவண்டியில் வருவன். என்னை தொடர்ந்து வரும் கார் உடையப்பண்ட கார். கார் கோவிலாசன் நின்றவுடன் நான் பின்புறமாக சென்று ஒளிந்து கொள்வேன். காரை விட்டு உடையப்பா இறங்கியவுடன் நானும் தம்பியும் உடையப்பண்ட அருகில் சென்று வணக்கம் சொல்லுவோம். உடையப்பன் வணக்கம் சொல்லும் முன்பே நான் துவக்கை எடுத்துடுவேன். உடையப்பனை நான் சுடும்போது, சபாபதி, நீ என் அருகாமல் இருக்க வேண்டும். உடையப்பன் என்னை தாக்க முற்பட்டால் நீ அவனை மடக்கி பிடுக்க வேண்டும். துவக்கு சத்தம் கேட்டவுடன் கார் கதவை திறந்து டிரைவரை தாக்கி கீழே சாய்த்து விடுவேன். சம்பவம் முடிந்த பிறகு நாம் அனைவரும் உடையப்பண்ட காரிலேயே அருகிலுள்ள வனப்பகுதிக்கு தப்பிக்க வேண்டும். பிறகு அங்கிருந்து மீண்டும் தனித்தனியே தப்பிக்க வேண்டும். காரை வனப்பகுதி வரை ஓட்டிச் செல்வது எந்த பொறுப்பு? என்னிடம் ஆயுதம் இருப்பதால் நாம் நால்வரும் ஒன்றா வர இயலாது. நான் இன்று இரவே தமிழரசன் வீட்டுக்கு சென்று விடுவேன். அதனால் நாம் மூவரும் தனித்தனியே பெருமாள் கோவிலுக்கு வந்துடுவோம். அண்ணன் தபகுமாரனுக்கு நம்மால் முடிந்த இறுதி ஆசை நிறைவேற்றலாக அது இருக்க வேண்டும். உடையப்பா என்ற துரோகியின் சாவு தமிழீழ விடுதலை சாசனம். உடையப்பனை சாய்த்தால் போதும்,
இனி தமிழன் மீது கை வைக்க சிறிலங்கா அரசாங்கம் நடுங்கி துடிக்கும். இந்த துவக்கிலிருந்துதான் நம் விடுதலைக்கான முதல் குண்டு பாயப்போகிறது. அண்ணன் தவக்குமாரன் நிலப்பே என்னும் தாங்கையில் இதை உடனே செய்ய வேண்டுமா? விடியலை தள்ளி போட இயலாது. இல்ல, நான் அதை கதைக்கே இல்லை. நாளை நடப்பதை மட்டும் பாரு. இறைவா, நான் இங்கு பிறந்தது தவறா? இல்லை, உன் படைப்பில் பிழையா? சுவாசிக்க காற்றுதானே கேட்கிறேன், நுரையீரலில் ஏன் கத்தி பாய்க்கிறாய்? என் கண்கள் என்ன பாவம் செய்தது? பிஞ்சு குழந்தை ஒன்று கழுத்தறுபடுவதை காண சிங்கள் அவன் அடிக்க அடிக்க நாங்கள் அவனிடம் மண்டியிட்டு சாவதா? எங்கள் பிறப்பை தடுத்துவிடு, இல்லையே எமக்கான நீதி கொடு.
சிங்கு நடப்பதை பார், புலி பொண்டையொண்ணு எங்கே வெடிக்குது, பாசுங்கல செடறனும் ஓடி பதறனும், அந்த கரிகால வந்துட்டனு பறையடி கேட்கணும் வாடா. இங்கு நடப்பதை பார், புலி பொண்டையொண்ணு எங்கே வெடிக்குது, பாசுங்கல செடறனும் ஓடி பத.